திமுகவை கொசுவுடன் ஒப்பிட்டு அண்ணாமலை விமர்சித்துள்ள நிலையில் சனாதனன் தொடர்பாக பேசிய அமைச்சர் உதயநிதிக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சி திமுக ஆட்சிதான் என உசலம்பட்டியில் நடைபயண யாத்திரையின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயண யாத்திரையின் ஒரு பகுதியாக மதுரை உசலம்பட்டி சாலையில் உள்ள கொங்கம்பட்டி விளக்கில் இருந்து நடைப்பயணம் மேற்கொண்ட அண்ணாமலை உசலம்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கும் மூக்கையா தேவர் சிலைக்கும் மரியாதை செலுத்தினார். பின்னர் பாலக்கோம்பை பகுதி அருகே உரையாற்றிய அண்ணாமலை திமுகவை கொசுவுடன் ஒப்பிட்டு விமர்சித்தார். ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க, அதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கொள்ளை கூட்டம் இங்கே வந்திருக்கிறார். ஆங்கிலேயர்களுடைய மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. முளைச்சு மூலட வெள்ளம், மூணு எல்ல வெள்ளம் முளைச்சு நடிச்சது ஆறு ஏழு படம், அது பிளாப். அப்பா கிட்ட தாத்தா கிட்ட பணம் இருக்குன்னு திமிர், அந்த பணத்தை வைத்து ஆறு படம் நடத்தி நடிச்சுட்டு இவர் சொல்றாரு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்ட விடுவே. எவ்வளவு பெரிய திமிர் பாருங்க. அவங்க சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, கொசு ஏதோ சொன்னாரா, டிஎம்கே ஏன் ஒழிச்சு கட்டணும்னா டில டிஎம்கேல டி வந்து டெங்கு, எம் வந்து மஸ்கிட்டோ, கே வந்து கொசு. சனாதன தர்மம் டெங்கு மஸ்கிட்டோ கொசு இல்லைங்க, டிஎம்கே தான் டெங்கு மஸ்கிட்டோ கொசு. இதனிடையே அற்ப அரசியல் ஆதாயங்களுக்காக உதயநிதியின் கருத்துக்கள் திரித்து கூறப்படுவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சனாதனம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதிக்கு கருத்து கூற உரிமை உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். உதயநிதியின் கருத்தில் உடன்பாடு இல்லை என்றால் விவாதம் நடத்தலாம் எனவும் அதை விட்டுவிட்டு மிரட்டல் விடுப்பது வழக்குகள் போடுவது வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆரோக்கியமான விவாதங்களுக்கு தமிழ்நாடு எப்பொழுதும் பாதுகாப்பான இடமாக இருந்து வருவதாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஏற்றுக்கொள்வோம் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அமைச்சர் உதயநிதியின் கருத்திற்கு திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மாமன்னன் படத்தில் உதயநிதியின் கதாபாத்திரமான அதிவீரன் பெயரை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருக்குறள் வரியுடன் மாமன்னன் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியையும் மாரி செல்வராஜ் பகிர்ந்துள்ளார். இனிமே உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் யாரும் பயப்பட போறதில்லை. இதுக்கப்புறமும் நீ துப்பாக்கி தூக்கி மிரட்டினா கூட அவன் அந்த திசையை நோக்கி ஓடிட்டு தான் இருப்பான். புரியுதா? போ. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா, செய்தொழில் வேற்றுமையான் விளக்கம். பிறப்பால இங்க எல்லாரும் சமந்தான். வேற்றுமைன்னு நினைச்சா நீங்க செய்யற வேலையில திறமையை வச்சுதான் சொல்லணும். வணக்கம்.